அதிமுக விசஸ் அப்பலோ, சீரும் சசிகலா, பின்வாங்கும் பிரதாப் ரெட்டி. தமிழக முதலமைச்சர் ஜெயலலிதா அப்பலோ மருத்துவமனையில் செப்டம்பர் 22 அனுமதிக்கப்பட்டார். அவர் சிகிச்சைக்கு சேர்ந்து 2 மாதங்கள் நிறைவடைந்து விட்டன. ஆனால் இப்போதும் அப்பலோ நிலவரம் என்ன, எப்படி இருக்கிறார் ஜெயலலிதா, அவர் வீடு திரும்ப போவது எப்போது என்ற கேள்விகள் ICUவிலேயே இருக்கின்றன. அப்பலோ, பொதுமக்கள், அதிமுக. ஜெயலலிதா சிகிச்சைக்காக அனுமதிக்கப்பட்ட 15 நாட்கள் அவருடைய உடல்நிலையை மையமாக வைத்து அப்பலோ தலைப்பு செய்திகளில் இடம் பிடித்தது. அடுத்த 15 நாட்களில் அப்பலோ அரசியல் களமாக மாறி தகித்தது. தமிழக அரசியலும் இந்திய அரசியலும் அப்பலோவை மையமிட்டு சுற்றி வந்தன. காங்கிரஸ் கட்சியின் அகில இந்திய துணை பொதுச் செயலாளரான ராகுல் காந்தி, பாரதிய ஜனதா கட்சியின் தேசிய தலைவரான அமித்ஷா, மத்திய நிதியமைச்சரான அருண் ஜேட்லியின் வருகைக்கு பின்னால் அவ்வளவு விஷயங்கள் ஒளிந்திருந்தன. அதன் பிறகு காவிரி பிரச்சினை கொழுந்துவிட்டு எரிய தொடங்கியதும் செய்தி ஊடகங்களில் அப்பலோவின் ஒளிவட்டம் கொஞ்சம் மங்க தொடங்கியது. இந்திய பிரதமர் நரேந்திர மோடி நவம்பர் 8 500-1000 ரூபாய் நோட்டுகள் செல்லாது என்று அறிவித்த பிறகு அப்பலோ நினைவுகள் மக்களின் மனங்களை விட்டு ஏறத்தாழ அகன்றே போனது. அப்பலோவை மையமாக வைத்தே சுழன்று கொண்டிருந்த தமிழக அரசியல் அங்கிருந்து கொஞ்சம் அச்சு விலகியிருக்கிறது. ஆனால் அது அப்பலோ வட்டத்தில் இருந்து முற்றிலுமாக விலகிவிடவில்லை. தமிழக அரசு அதிகாரிகளுக்கும் அதிமுக அமைச்சர்களுக்கும் அந்த கட்சியின் தொண்டர்களுக்கும் இன்றும் அப்பலோதான் குவிமயமாக இருக்கிறது. செய்திகள் அனைத்தும் யூகங்களே. முதலமைச்சர் ஜெயலலிதா நலமுடன் இருக்கிறார் என்று அப்பலோ குழுமங்களின் தலைவர் பிரதாப் ரெட்டி இப்போதெல்லாம் அடிக்கடி சொல்கிறார். அதிமுகவில் அமைச்சர்கள் முதல் தொண்டர்கள் வரை ஏகமனதாக அப்படித்தான் நம்புகின்றனர். ஆனால் நலமுடன் என்றால் எந்த அளவுக்கு என்ற கேள்விக்கு அவர்கள் யாரிடமும் பதிலில்லை. ஜெயலலிதாவுக்கு கொடுக்கப்பட்டு வந்த செயற்கை சுவாசம் அகற்றப்பட்டு விட்டதா, ஜெயலலிதா பேசுகிறாரா, ஜெயலலிதா எழுதுகிறாரா, சசிகலாவை தவிர மற்றவர்கள் இப்போதாவது ஜெயலலிதாவை பார்க்க முடியுமா என்ற கேள்விகளுக்கு இன்னமும் பதிலில்லை. அதிகாரப்பூர்வமாக எந்த அறிவிப்பும் இல்லை. இந்த நொடி வரை அப்பலோவை சுற்றி இரும்பு திரை போடப்பட்டுள்ளது. அதனால் 2 மாதங்கள் கடந்த பிறகும் கூட ஜெயலலிதா உடல்நிலை பற்றி அப்பலோவில் இருந்து வெளிவரும் செய்திகள் எல்லாம் யூகங்களாகவே இருக்கின்றன. ஜெயலலிதா வார்டு மாற்றப்பட்டாரா, முதலமைச்சர் ஜெயலலிதா சாதாரண வார்டுக்கு மாற்றப்பட்டார் என்ற செய்தி தற்போது தமிழகத்தை சுற்றி வருகிறது. இந்த தகவலை அப்பலோ குழுமம் அறிவிக்கவில்லை. எந்த பத்திரிகையாளர் சந்திப்பிலும் பிரதாப் ரெட்டி அப்படி சொல்லவில்லை. அப்பலோ மருத்துவமனை லெட்டர் பேடில் தமிழக அரசாங்கம் வெளியிட்டுக் கொண்டிருந்த செய்தி குறிப்புகளில் அப்படி குறிப்பிடவில்லை. அரசாங்கம் வெளிப்படையாக தெரிவிக்கவும் இல்லை. அதிமுக தரப்பில் CR சரஸ்வதியும் பொன்னையனும் சொல்கின்றனர். அதை பேட்டிகளாக கொடுக்கின்றனர். அதிமுகவினர் அதை கொண்டாடுகின்றனர். பத்திரிகைகள் செய்திகளை வெளியிடுகின்றன. CCUவிலிருந்து ICU. முதலமைச்சர் ஜெயலலிதா இதுவரை வைக்கப்பட்டிருந்தது கிரிட்டிக்கல் கேர் யூனிட் என்ற அதிதீவிர சிகிச்சை பிரிவு. தற்போது அவர் மாற்றப்பட்டுள்ளது ICU என்கிற தீவிர சிகிச்சை பிரிவு. இரண்டுக்கும் பெரிய வித்தியாசம் கிடையாது. அதிதீவிர சிகிச்சை பிரிவிலிருந்து 90% மருத்துவ உபகரணங்கள் இங்கும் இருக்கும். இங்கும் முதலமைச்சர் ஜெயலலிதா தீவிர சிகிச்சை எடுத்துக் கொள்ள வேண்டிய நிலையில்தான் உள்ளார். இன்னும் தெளிவாக சொல்ல வேண்டுமானால் அவருக்கு ஏற்பட்ட பிரச்சனைகளில் நுரையீரல் தொற்று மட்டும் தற்போது குணமடைந்துள்ளது. ஆனால் கிட்னி, இதயத்தில் ஏற்பட்டுள்ள பிரச்சனைகள் முன்பிருந்தது போலவே இன்னமும் இருக்கிறது. அதனால் தான் ஜெயலலிதா மருத்துவமனையில் இன்னும் இருக்கிறார் என்கின்றனர் மருத்துவ வட்டாரங்கள். முன்னுக்கு பின் முரணான பிரதாப் ரெட்டியின் பேட்டிகள். அப்பலோ குழுமங்களின் தலைவரான பிரதாப் ரெட்டி நவம்பர் 3 பத்திரிகையாளர்களை சந்தித்தார். ஜெயலலிதா அப்பலோவில் அனுமதிக்கப்பட்ட பிறகு பிரதாப் ரெட்டி பத்திரிகையாளர்களை முதன்முறையாக சந்தித்தது அன்றுதான். அப்போது ஜெயலலிதா உடல்நிலை தேறிவிட்டது. ஆனால் அவர் எப்போது வீடு திரும்ப வேண்டும் என்பதை அவர்தான் முடிவு செய்ய வேண்டும் என்றார். அதன் பிறகு நவம்பர் 12 மீண்டும் பத்திரிகையாளர்களை சந்தித்தார் பிரதாப் ரெட்டி. அப்போதும் அவர் முன்பு சொன்னதையே சொன்னார். ஆனால் 3வது முறையாக கடந்த 18 பத்திரிகையாளர்களை சந்தித்த பிரதாப் ரெட்டி முன்பு சொன்ன கருத்திலிருந்து பின்வாங்கினார். ஜெயலலிதா உடல்நிலை தேறிவிட்டார். ஆனால் அவர் முழுமையாக குணமடைய இன்னும் 6 முதல் 7 வாரங்கள் ஆகும். அவருக்கு அவ்வப்போது செயற்கை சுவாசமும் அளிக்கப்படுகிறது என்று தெரிவித்தார். இங்கு முக்கியமான விஷயம் என்னவென்றால், பிரதாப் ரெட்டியின் 3 பத்திரிகையாளர் சந்திப்பும் முன்பே ஏற்பாடு செய்யப்பட்டவை அல்ல, ஆனால் தெளிவாக திட்டமிடப்பட்டவை. அவற்றில் முதல் 2 முறை பிரதாப் ரெட்டி சொன்னது வேறு, 3வது முறை பிரதாப் ரெட்டி சொன்னது வேறு. காரணம் என்ன? அப்பலோ அதிமுக பணிப்போர். அதிமுக அப்பலோ மருத்துவமனைக்கு இடையில் ஜெயலலிதா உடல்நிலையை வைத்து கடும் பணிப்போர் நடந்து கொண்டிருக்கிறது.
மருத்துவமனை நிர்வாகத்துக்கு அதிமுகவில் இருந்து கடுமையான அழுத்தங்கள் கொடுக்கப்படுகிறது. அதன் விளைவாகத்தான் பிரதாப் ரெட்டி முன்னுக்கு பின் முரணாக பேசுகிறார். அப்பலோ மருத்துவமனை முன்பு குவிந்திருக்கும் அதிமுகவினர் கடுமையான போலீஸ் கெடுபிடிகளால் அப்பலோவுக்கு வரும் நோயாளிகள் எண்ணிக்கை மிக கணிசமாக குறைந்துவிட்டது. வெளிநாட்டு நோயாளிகளின் அறுவை சிகிச்சைக்காக குறிக்கப்பட்ட தேதிகள் ஒத்திவைக்கப்பட்டுள்ளன. இந்த சிக்கலை பயன்படுத்தி அப்பலோவின் போட்டி மருத்துவமனைகள் வெளிநாட்டில் இருந்து சிகிச்சைக்காக அப்பலோவுக்கு வருபவர்களை அள்ளிக்கொண்டு போய்விடுகின்றனர். அதனால் பிரதாப் ரெட்டியின் பிசினஸ் கடந்த 2 மாதங்களாக கடும் வீழ்ச்சி. இது மட்டுமல்ல காரணம். இதையும் தாண்டி ஜெயலலிதாவுக்கு அப்பலோ மருத்துவமனை சார்பில் எவ்வளவு சிகிச்சை அளிக்க முடியுமோ அவ்வளவும் அளித்தாகிவிட்டது. இனிமேல் அவரை அங்கு தங்க வைத்து சிகிச்சை அளிக்க புதிதாக ஒன்றுமில்லை. இந்நிலையில் அவரை மருத்துவமனையில் இருந்து மாற்றி விடுவதுதான் மருத்துவமனையின் பெயருக்கு நல்லது. மருத்துவமனையில் தங்கியிருந்து சிகிச்சை பெறும் மற்ற நோயாளிகளுக்கு நல்லது என்று பிரதாப் ரெட்டி நினைக்கிறார். ஆனால் அதற்கு சசிகலா தரப்பு முட்டுக்கட்டை போடுகிறது. அதை தகர்க்கும் எண்ணத்தில்தான் எதிர்பாராத விதமாக பத்திரிகையாளர்களை சந்திப்பது போல் அடிக்கடி சந்திக்கிறார் பிரதாப் ரெட்டி. அந்த சந்திப்புகளில் ஜெயலலிதா குணமடைந்து விட்டார். ஆனால் அவர் எப்போது வீடு திரும்ப வேண்டும் என்பதை அவர்தான் முடிவு செய்ய வேண்டும் என்று திரும்ப திரும்ப அழுத்தி அழுத்தி சொல்லுகிறார். சசிகலா தயக்கம் ஒன்று. அதிமுகவையும் அரசாங்கத்தையும் தற்போதைக்கு தனது கட்டுப்பாட்டில் வைத்துள்ள சசிகலா ஜெயலலிதா வீடு திரும்புவதை இப்போதைக்கு விரும்பவில்லை என்கின்றனர் விவரம் அறிந்தவர்கள். அதற்கு சசிகலாவுக்கு பல காரணங்கள் இருக்கின்றன. என்னதான் ஜெயலலிதா உடல்நிலை தெரியதாக சொன்னாலும் முன்பு போல் அவரால் ஆக்டிவாக இருக்கவே வாய்ப்பில்லை. அதோடு ஜெயலலிதாவுக்கு இப்போது செயற்கை சுவாசம் அவ்வப்போது கொடுக்க வேண்டிய நிலை இருக்கிறது. இப்படிப்பட்ட சிக்கலான சூழலில் ஜெயலலிதாவை மருத்துவமனையில் இருந்து வீட்டுக்கு கொண்டு போய் அங்கு வைத்து ஏதாவது விபரீதம் ஏற்பட்டால் மொத்த பழியும் தன் மீது விழுந்துவிடும் என்று சசிகலா தரப்பு அஞ்சுகிறது. அப்படி ஒரு பழியை சசிகலா மீது சுமத்த அதிமுகவில் ஆட்கள் இல்லாமல் இல்லை. அவர்களின் எண்ணம் ஈடேறிவிட்டால் தொண்டர்கள் மத்தியில் தனக்கு எதிராக எழப்போகும் கொந்தளிப்பை சசிகலாவால் நிச்சயம் கற்பனை கூட செய்து பார்க்க முடியாது. அதனால் தான் பிரதாப் ரெட்டி முதலமைச்சர் எப்போது வேண்டுமானாலும் வீட்டுக்கு போகலாம் என்று சொன்னாலும் சசிகலா தரப்பு ஜெயலலிதாவை வீட்டுக்கு கொண்டு செல்லாமல் காலம் கடத்துகிறது. ஆனால் அதே சமயம் ஜெயலலிதா நலமுடன் இருக்கிறார் என்ற விஷயத்தில் பிரதாப் ரெட்டியோடு முழுமையாக ஒத்துப்போகிறது சசிகலா தரப்பு. அதற்கு காரணங்களும் இருக்கிறது. சசிகலா தயக்கம் 2. 3 தொகுதி இடைத்தேர்தல் வருவதற்கு சரியாக 1 வாரத்திற்கு முன்பாக நான் நலமுடன் இருக்கிறேன் என்று ஜெயலலிதாவே சொன்னதாக ஒரு அறிக்கை வெளியானது. அதில் இடைத்தேர்தலில் அதிமுகவுக்கு வாக்களியுங்கள் என்பது மட்டும்தான் ஜெயலலிதாவின் பிரதான கோரிக்கையாக இருந்தது. ஆக அந்த அறிக்கை இடைத்தேர்தலுக்காக சசிகலா தரப்பால் அடிக்கப்பட்ட ஸ்டண்ட் என்கின்றனர் விவரம் அறிந்தவர்கள். அதற்கு பிறகு ஜெயலலிதாவிடம் இருந்து வேறு எந்த அறிக்கையும் வெளியாகவில்லை என்பதையும் அவர்கள் சுட்டிக்காட்டுகின்றனர். இப்போது தேர்தலே முடிந்துவிட்டது. ஆனாலும் இன்னும் வீடு திரும்புவது பற்றி எந்த அறிவிப்பும் ஜெயலலிதா தரப்பில் இருந்து வரவில்லை. அதற்கு காரணம் அதிமுகவில் சசிகலாவுக்கு எதிர்த்தரப்பு ஒன்று ரகசிய வேலைகளை கச்சிதமாக அரங்கேற்றி வைத்துள்ளது. இந்த விஷயத்தை போலீஸ் மற்றும் சில அதிகாரிகள் அமைச்சர்கள் மூலம் சசிகலாவும் அறிந்து வைத்துள்ளார். அதிமுகவில் தனக்கு எதிரான வேலையில் ஈடுபட்டுள்ள கும்பல் எந்த நேரம் வேண்டுமானாலும் தனக்கு எதிராக வலுவாக திரளலாம் என்று சசிகலா தரப்பு கொஞ்சம் அஞ்சுகிறது. அதை சமாளிக்கவே முதலமைச்சர் ஜெயலலிதா நலமுடன் இருக்கிறார் என்று அதிமுகவினர் வாயாலேயே சொல்ல வைக்கிறது சசிகலா தரப்பு. இதன் மூலம் தற்காலிகமாக தங்களுக்கு எதிராக அதிமுகவில் ரகசிய நடவடிக்கைகளில் ஈடுபட்டவர்களின் நடவடிக்கைகளை தற்காலிகமாக கட்டுப்படுத்தி வைத்துள்ளது சசிகலா தரப்பு. சீரும் சசிகலா, பின்வாங்கும் பிரதாப் ரெட்டி. ஜெயலலிதா வீட்டுக்கு திரும்புவதுதான் அப்பலோவுக்கு நல்லது என்று முட்டி மோதி கொண்டிருக்கிறார் பிரதாப் ரெட்டி. ஜெயலலிதா மருத்துவமனையிலேயே இருப்பதுதான் தங்களுக்கு நல்லது என்று காலம் கடத்தி கொண்டிருக்கிறது சசிகலா தரப்பு. இந்த சூழலை உடைக்கத்தான் ஜெயலலிதா விரும்பினால் எப்போது வேண்டுமானாலும் வீடு திரும்பலாம் என்று பத்திரிகையாளர்களிடம் அடிக்கடி ரெட்டி சொல்லிக் கொண்டிருந்தார். ரெட்டியை தட்டி வைக்க நினைத்த சசிகலா அவருக்கு கொடுக்க வேண்டிய விதத்தில் அழுத்தம் கொடுத்தார். வேறு வழியில்லாமல் தற்காலிகமாக பின்வாங்கிய ரெட்டி இன்னும் 7 வாரங்கள் முதலமைச்சர் மருத்துவமனையில் இருப்பார் என்று அறிவித்துள்ளார். இப்போதைக்கு அதன் மூலம் சசிகலா வெற்றி பெற்றுள்ளார். ஆனால் பிசினஸ் நெருக்கடியை கடுமையாக உணர்ந்துள்ள பிரதாப் ரெட்டி எப்போது வேண்டுமானாலும் கலவரம் செய்ய காய் நகர்த்தலாம் என்கின்றனர் அப்பலோ நிலவரம் அறிந்தவர்கள்.